இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஐஏஎஸ் மணி வெப்சைட் சார்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஆகணும்னு சொல்லியிருக்க குரூப் 4 அப்படிங்கக்கூடிய சிஎஸ்எஸ்சி 4 அந்த எக்ஸாமினேஷனுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கக்கூடிய எல்லா விஷயத்தையும், என்ன புக்கு ஃபாலோ பண்ணணும், நம்ம என்னென்ன தப்புலாம் பண்ணுறோம், அதை எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து நான் சொல்ல போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் தனித்தனி எக்ஸாமினேஷன் இருந்துச்சு, பட் இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே எக்ஸாமினேஷன் ஆகிட்டாங்க சரியா. இதில் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா வந்து த பேசிக்ஸ் ஆஃப் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு 25 மார்க்ஸ்க்கு வந்து ஒரு போர்ஷன் இருந்துச்சு வியூவுக்கு, பட் ரெண்டையும் கம்பைன் பண்ணதுனால அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ யூ ஷுட் அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் அதுக்கான குவாலிஃபிகேஷன், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுக்குமே குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற எஸ்எஸ்எல்சி ஏஜ் மட்டும் ரெண்டுக்கு வேறு சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மினிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னா 18, மேக்ஸிமம் அப்படிங்கிறது 30, இது வந்து காமன் எல்லாருக்கும். ஆனால் இந்த பிரஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷனை தவிர்த்து ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரஸ்கிரைப் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி அப்படிங்கிறது 10th. ஸோ நீங்கள் 10th தாண்டி 12th பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட். யாருக்கெல்லாம் அப்படின்னா ஓப்பன் கேட்டகரிஸ் இருக்காங்களே, ஓப்பன் ஃபார்வர்ட் காஸ்ட், அவங்களை தவிர்த்து மீதிபடி பிசி எம்பிசி ஓசி சாரி பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி இந்த எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டே கிடையாது. நீங்கள் பிரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷனை தாண்டி அதிகமாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ இது சரியா நோ ஏஜ் லிமிட். அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 21, மேக்ஸிமம் அப்படிங்கிறது 40. இட்ஸ் ஃபார் யாருக்கு அப்படின்னா வந்து பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி எல்லாருக்கும், பட் ஓப்பன் கேட்டகரிஸை பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கும் இங்கே 30 தான். இந்த ரெண்டுக்குமான ஏஜ் வித்தியாசம் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இது கிளரிக்கல் லெவல் போஸ்ட் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து அதிகமாக மக்களோட தொடர்புடைய குறை கிடையாது இந்த சிஎஸ்எஸ்சி 4 அப்படிங்கிறது. விஓ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இந்த கிராம கலெக்டரில் கூடிய ஒரு கிராம நிர்வாகத்தினுடைய வருவாய் எல்லாம் பார்க்கக்கூடிய நீங்கள் நபர்கள், குறிப்பாக நீங்கள் பொதுமக்களோட தொடர்பு கூடியவர்கள். ஸோ அதுக்காக நம்ம சில மெச்சூரிட்டிஸ் வேணும், அதுக்காக ஏஜ் லிமிட் 21 ஆயிருக்கும் சரியா. ஸோ இதுதான். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன போஸ்ட்லாம் சொல்லி பார்த்தோம் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து குரூப் 4 அப்போ சிஎஸ்எஸ்சி 4 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோடைஸ்ட் சாரி ஜூனியரைஸ்ட் இதுல ரெண்டு இருக்கு, பிணையம் பிணையம் பண்றது செக்யூரிட்டி இன்செக்யூரிட்டி இது அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன அப்படின்னா வந்து சில குறிப்பிட்ட துறைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வந்து நீங்க அதிகமாக உங்க கையில புழங்கணும், அந்த மாதிரி துறைகளுக்கு நீங்க பணிக்கு போகும்போது சில சட்டையில அமௌண்ட் வந்து நீங்க வந்து கொடுக்கணும் சரிங்களா. அப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படி அந்த மாதிரி துறைகளுக்கு வந்து நீங்க பணம் டெபாசிட் பண்ணுவீங்கல்ல அதுதான் வந்து செக்யூரிட்டியா இருக்கக்கூடிய பணம் தான் செக்யூரிட்டி போஸ்ட் 1000 இருக்கும். நான் செக்யூரிட்டி அப்படிங்கிறது காரணம் நீங்க எந்த துறை எல்லாம் பணம் கையில போடாங்களோ அந்த மாதிரி துறை. அதுக்கப்புறம் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வந்து சர்வேயர், இது வந்து உங்களுக்கு தெரியுமே நேச்சர் ஆஃப் ஜாப் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பரா வந்து லேண்டை வந்து சர்வே பண்ணி ப்ராப்பரா ரெக்கார்ட் சப்மிட் பண்றது, இதுக்கும் இந்த ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் கிடையாது. அதுக்கப்புறம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து டிராப்ட்மேன், இந்த டிராப்ட்மேனை பொறுத்தவரைக்கும் என்னன்னா தேவையில்லை நீங்க இந்த 4 போஸ்டுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்து இருக்கு பாருங்க டைபிஸ்ட், டைபிஸ்ட் அண்ட் ஸ்டெனோடைபிஸ்ட் இல்லையா. இந்த ரெண்டுக்கு என்ன டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், எஸ்எஸ்எல்சி ஓட நீங்க என்ன படிச்சணும் அப்படின்னா வந்து இந்த போஸ்டுக்கு வந்து டைப்பிங் படிச்சுக்கணும், போத் ஹையர் இருக்கணும், அப்படி இல்லை ஏதாவது ஒரு ஹையர் அப்படிங்கிறது. ஸ்டெனோடைபிஸ்ட பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து ஷார்ட் அண்ட் பிளஸ் டைப்பிங் இந்த ரெண்டு இருந்தா மட்டும்தான் இந்த ரெண்டுக்கு எலிஜிபிள். ஸோ நீங்க அப்ளை பண்ணும்போது ரொம்ப கவனமா நீங்க அப்ளை பண்ணணும் சரியா. ஸோ இதுதான் இது இவருடைய ப்ரொமோஷன் சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரொமோஷன் இருக்கு, பட் ஜூனியர் பொறுத்த வரைக்கும் நீங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் பிகம் ஐஏஎஸ். ஆனா எங்கே ஏஜ்ல ஒரு 21-22 ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் பி ப்ரொமோட்டட் ஐஏஎஸ். ஜூனியர் வந்து ரெவென்யூ அசிஸ்டண்டா போவீங்க, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், டெபுட்டி தாசில்தார், தாசில்தார், ஆர்டிஓ, டிஆர்ஓ, ஐஏஎஸ் இந்த கேட்டகரி இருக்கும் சரியா. ஸோ இந்த பணி கிளரிக்கல் லெவல் போஸ்ட் இந்த இதுக்கான தனித்தனி பணிகள் இருக்கு டீட்டெயிலாக பிரிஸ்கிரைப். இந்த ஜூனியர்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃபீஸில் போடுறாங்க, தாலுகா ஆஃபீஸில் போடுறாங்கன்னா
ரெவன்யூ பண்றது, ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றது, இந்த மாதிரியான பணியை சொல்றோம். இதுதான் இதற்கான இது. அதுக்கப்புறம் விஓ, விஓ பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான பணி, த பேசிக் ஒரு நிர்வாகத்தினுடைய அடிப்படை அளவு, த பேசிக் சிவிக்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியாவை பொறுத்தவரைக்கும். சோ த பர்டிகுலர் வில்லேஜுக்கு வில் பி ஹெட், நீங்க தலைவராக இருக்க போறீங்க, பொதுமக்களோட தொடர்பு இருக்க போறீங்க. இந்த பணியை பொறுத்தவரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, கேன் சர்வ் டு த பீப்புள், பிகாஸ் அவங்களுக்கு இதற்கு ஏற்ற மாதிரி 180 பிளஸ் ப்ரிப்பேர் பண்ற 180 பிளஸ் நம்ம எடுக்கிற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா, அது என்ன பண்றோம் அப்படிங்கிறத முன்னாடி சொல்றேன். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு இது ரெண்டு வாரம் ப்ரிப்பேர் பண்றீங்க யார் அப்படின்னா வந்து சீனியர், அவர் வந்து ரொம்ப நாள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க, அதுக்கப்புறம் யாருனா ஃப்ரெஷர். சரியா, சோ நான் இந்த ரெண்டு பேருக்கு என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் find out your mistake. சரியா, சப்போஸ் பாத்தீங்கன்னா நீங்க சில்லி மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னா சில்லி மிஸ்டேக் அவாய்ட் பண்றது, இல்ல எனக்கு மேத்ஸ்ல வந்து மார்க்கே வரல அப்படின்னா நீங்க மேத்ஸ் எப்படி படிக்கிற அப்படிங்கிற விஷயத்த பாருங்க. சோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி வீக்கா இருக்கிற ஏரியா வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்க. சரியா, நீங்க எதுலாம் வீக்கா இருக்கீங்களோ அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்க. சயின்ஸ் படிக்கிற சயின்ஸ் படிங்க, இந்த மாதிரி சொல்லி ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர், இந்த ஃப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து இப்பதான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இல்ல லாஸ்ட் ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, சமீபத்தில் ஆறு வேலை ப்ரிப்பேர் பண்றீங்க இல்லையா அவங்க. சோ நீங்க என்ன பண்ணக்கூடிய முதல் வேலை என்ன அப்படின்னா வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க இல்லையா சீனியர், அவங்க கிட்ட போய் கேளுங்க நீங்க என்ன தப்பு பண்ணீங்க, நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க, நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களும் ஒன் சீன் ஃப்ரெஷர்ஸ் தான், அவங்க சில தவறு பண்ணிக்கலாம், சில்லி மிஸ்டேக் பண்றேன், இல்ல நான் ஃபர்ஸ்டே ஸ்கூல் புக் எல்லாத்தையும் படிக்காம ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் மட்டும் டிபெண்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணேன், இந்த மாதிரியான சில குறிப்பிட்ட விஷயங்களை வந்து அவங்க சொல்லுவாங்க. சோ அந்த விஷயங்கள் எல்லாம் நான் தவிர்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணும் போது என்ன அப்படின்னா வந்து நம்மளால வந்து டக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்மளே ரொம்ப குயிக்கா கிளியர் பண்ண முடியும். சரியா, சோ அது ஒரு விஷயம். சோ சீனியர், அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர், ஓல்டு க்வெஸ்சன் பேப்பரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து ஜஸ்ட் நல்லா அனலைஸ் பண்ணுங்க. நீங்க அனலைஸ் பண்ண உங்களுக்கு அது ஒரு ஐடியா இருக்கும், இந்த க்வெஸ்சன் எப்படி கேட்டிருக்கான், என்ன சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு க்வெஸ்சன் கேட்டிருக்கான். சோ இதெல்லாம் எப்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு இந்த க்வெஸ்சன் நீங்க பாத்து ப்ரூவ் பண்ண அப்படிங்கும் போது ஒரு புக்கை ரீட் பண்றீங்க. சோ புக்கை ரீட் பண்ணும்போது தெரியும், சோ இந்த க்வெஸ்சன் இப்படி கேட்டிருக்கான், சோ இந்த டைம் இப்படி கேட்கலாம் அப்படிங்கக்கூடிய அந்த செய்தி வந்து நமக்கு புலப்படும். சோ அதுக்காக தான் அந்த ஓல்டு க்வெஸ்சன் பார்க்க சொல்றது. அதுக்கப்புறம் சிலபஸ், சிலபஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் நமக்கு ஐடியா இருக்கு, இதெல்லாம் நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம், இதெல்லாம் நம்ம எங்கேயோ படிச்சுட்டோம் அப்படிங்கிறத ஒரு கடைக்கு சார் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்கு, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியல அப்படின்னு அதை ஒரு கேட்டகரிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா வந்து இதெல்லாம் நான் முதல்ல படிக்கணும், இதெல்லாம் ரெண்டாவது படிக்கணும், பிகார் கூட சப்ஜெக்ட் வந்து முதல்ல படிக்கலாம்,
ஸ்ட்ராங்கா இருக்கிறத பின்னாடி படிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கான இந்த சிலபஸ் அப்படிங்கிறது சரியா. தென் ஸ்டார்ட் வித் யுவர் இன்ட்ரெஸ்டட் சப்ஜெக்ட். ஏன் சொல்றோம் அப்படின்னா வந்து ஃப்ரெஷர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்றீங்க இல்லையா, சப்போ உங்களால ஒரு 2 hours யூஸ் கூட உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அந்த உட்கார்ந்த சிட்டிங் ப்ராக்டிஸ்க்காக என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து முதல்ல எந்த இன்ட்ரெஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கோ அதுல இருந்து படிக்க ஆரம்பிங்க. 2 3 hours ஆகுங்க, 3 5 hours ஆகுங்க, 5 7 hours ஆகுங்க, 7 hours போதும். சில பேர் சொல்லுவாங்க நான் 10 மணி நேரம் படிச்சேன், 12 மணி நேரம் படிச்சேன், அதெல்லாம் கிடையாதுங்க. 5 to 6 hours இஸ் எனஃப் டு கிளியர் தி எக்ஸாமினேஷன். பட் எப்படின்னா ப்ராப்பரா பிளான் பண்ணி படிக்கிறது சரியா. ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் இது பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து சீனியர் அண்ட் ஜூனியர், சாரி ஃப்ரெஷர்ஸ், இந்த ரெண்டு பேருக்கும் அதுலப்படிய ஒரு விஷயம். அடுத்து நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா வந்து புக் லிஸ்ட் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு சொல்றேன் ஒவ்வொரு இதுக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லாங்குவேஜ். லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழ் அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ், இந்த ரெண்டு ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது முக்கியமான பார்ட். ஏன் அப்படின்னா வந்து இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சோர்ஸ் அப்படிங்கிறது மினிமம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஹிஸ்டரி படிக்கிறீங்க, எக்கனாமிக் படிக்கிறீங்கன்னா நீங்க 6 to 12 நிறைய புக் படிக்கணும். அதாவது 10 marks நீங்க நிறைய புக் படிக்க வேண்டியிருக்கு. ஆனா இந்த லாங்குவேஜ் அப்படி தமிழ் அல்லது இங்கிலீஷோ சில பர்டிகுலர் குறிப்பிட்ட பகுதி மட்டும் படிச்சா அவனால 100 marks எடுக்க முடியும், 100 questions அவனால ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஸோ மினிமம் சோர்ஸ், மேக்சிமம் நம்பர் ஆஃப் questions அண்ட் மேக்சிமம் நம்பர் ஆஃப் மார்க்ஸ், கிட்டத்தட்ட 50% ஆஃப் மார்க் அப்படிங்கிறது இந்த லாங்குவேஜ் இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து அதிகபட்சம் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 95+ ஈவன் 100 கூட எடுக்க ட்ரை பண்ணி 100 எடுக்கிறாங்க சரியா. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் தமிழ், இதை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஸ்டின் பேப்பர் எல்லாம் அனலைஸ் பண்ணிருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் புக்கை கம்பேர் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 90 to 95% ஆஃப் கொஸ்டின் எங்க இருந்து வருது அப்படின்னா வந்து ஸ்கூல் புக்ல இருந்து மட்டும்தான் வரும். ஸோ 6 to 12 புக்ஸ் முதல் விஷயம் சரியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர், இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2012 அப்புறம் நிறைய எக்ஸ்பிரஷன் நடந்துருச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது 60 examination அப்புறம் அந்த புக்கில் ஒரு லிமிட்டடாக எடுக்க முடியும். ஸோ அதனால என்ன அப்படின்னா வந்து அகைன் தேர் ரிப்பீட்டிங் கொஸ்டின் பிகாஸ் அப்படின்னா பாஸ் பண்ண முடியல போகிறது கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக வருவாங்க அப்போதும் அப்போ கேட்டு கேட்க வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் மாற்றி வருவாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த பழைய கொஸ்டின் பேப்பரை வித் ஆன்சரோட நான் படிக்க சொல்கிறேன் சரிங்களா. தென் இலக்கிய வரலாறு, இலக்கிய வரலாறு பொறுத்த வரைக்கும் ஏன் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னா வந்து ஒரு 5 to 10 questions கேட்கலாம் இல்லை இந்த திருப்பம் போன்ற கேட்கவே இல்லை. ஆனால் நான் ஏன் இதுக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இலக்கிய வரலாறு அப்படிங்கிறது கேட்கலாம் கேட்காம போகலாம், ஆனால் நம்ம எக்ஸாமினேஷனுக்கு வந்து எப்பவுமே ரெடியாக இருக்கணும். இந்த பார்ட் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்குது, 10th level இருந்தால் கூட சில விஷயங்கள் வெளியில் போய் கேட்கதான் செய்யலாம். ஸோ அதனால இந்த இலக்கிய வரலாறு புக்கு படிங்க. அதை எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதாவது வந்து சிலபஸை ரெஃபர் பண்ணிருக்கோம். சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் பண்ணுன் இருக்கும், புதுக்கவிஞர்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ பாரதியார், பாரதரசன், ஸோ சிலபஸ் புக் இந்த ரெண்டு மேட்ச் ஆகும். ஸோ அதை மட்டும் படிங்க, கம்ப்ளீட் புக்கை நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ படிங்க, இதில் 100% எடுக்கிறதுக்கு 95+ இந்த மூணையும் பண்ணி அப்படியே உங்களால் 95% எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் த சேம் மினிமம் சோர்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் சரியா. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 to 12 ஸ்கூல் புக் தான், ஏன்னா இங்கேயும் அதே தான் கேட்குறாங்க. ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து கிராமர், நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானோர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா வந்து இந்த கிராமரை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் அந்த தவறுகளை பண்ணுறீங்க. 5 to 10 questions தவறு பண்ணுறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 85 கிட்ட ஒரு ஸ்கோர் ஆனது வந்தது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்க சரியா. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஏதாவது இங்கிலீஷ் கிராமர் புக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, அதில் உள்ள ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா, பர்டிகுலராக கிராமருக்கு மட்டும் லிட்ரேச்சர்லாம் நீங்கள் ஸ்கூல் புக்கில் உள்ளதே படிக்கும் சரியா, அதில் உள்ள ப்ராக்டிஸ் கொஸ்டின் போட்டு பாருங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய புக் என்ன அப்படின்னா வந்து ரெனர் மார்ட்டின், அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 years புக்கு வாங்க, அது நிறையா ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண யூ வில் கெட் மோர் கான்செப்டுவல் கிளாரிட்டி. அதனால நீங்க இந்த விதமான கொஸ்டின் லாஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம். செகண்ட் வந்து கிராமர்,
மூணாவது பார்க்க அப்படின்னா வந்து ஓல்டு க்வெஸ்சன் பேப்பர். சரியா, இந்த ஓல்டு க்வெஸ்சன் பேப்பரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து சேம் இது உங்களுக்கு கெட்டிய கிளியர் ஐடியா ஹவு டு ப்ரிப்பேர் அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் இதுல இருக்கும் க்வெஸ்சன்ஸ் எவ்ரி டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 10 க்வெஸ்சன் ரிப்பீட் ஆகும். அந்த ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன்ல இருந்து அதுவே க்வெஸ்சன் ஃப்ரேம் ஆகும். ஸோ அதுக்காக சொல்றேன் ஜெனரலிஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ இதான் லாங்குவேஜை பொறுத்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். இதை தாண்டி எந்த விதமான மெட்டீரியலோ எதுவுமே தேவையில்லை. ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நிறைய மார்க்கெட்ல கை கிடைக்குது, கேன் ப்ரிப்பேர். சரிங்களா, ஸோ அது வந்து ஆப்டிடியூட். ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து 25 மார்க்ஸ். ஸோ இம்பார்ட்டன் ரோல் பிளே பண்ணும். அதுக்கும் வந்து நிறைய படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு போனோம்னா நம்மளால வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் குறிப்பா வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னா வந்து குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய புக் ரெஃபர் பண்ண வேண்டியது இல்லை, ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணா போதும். சரியா, அது மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் 25 க்வெஸ்சன்ஸ், இந்த 100 + 125 இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். சரியா, ஏன் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் மினிமம் சோர்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன். இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் 6 to 10th. இதுல சிலபஸ் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், தம் வாழ்வியல் கணிதங்கள் இருக்கும், அதுல உள்ள எல்சிஎம் எச்சிஎஃப் தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் இந்த க்வெஸ்சன் அப்படியே கேட்கறாங்க. ஏன் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது 10th கிட்டத்தட்ட வந்து இன்ஸ்டர்ஸ் எழுதுவாங்க, 40 வயசு நோக்கம் எழுதுவாங்க. ஸோ எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல உள்ள எக்ஸசைசஸ் அப்படி கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கோ வித் ஸ்கூல் புக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கணியன் அப்படின்னா ஏசுவா அப்படிங்கிற பப்ளிகேஷன்ல இருந்து புக் போட்டிருக்காங்க, அந்த புக்கை ரெஃபர் பண்ணலாம். அதுல பொறுத்தவரைக்கும்னா நிறைய சால்வ் பண்ண க்வெஸ்சன் பேப்பர் போட்டிருப்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கூட நம்ம சால்வ் பண்றோமோ அவ்வளவு கூட நம்ம 25 வந்து 22, 23, 25 எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு கூட சால்வ் பண்றீங்களோ அவ்வளவு கூட பெட்டர், மறக்காது. அதுக்கப்புறம் டெய்லி ஸ்பெண்ட் 1 hour ஃபார் மேத்ஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அவங்க 25 எடுக்க முடியும். தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர். ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இதை நீங்க சால்வ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா வந்து சர்வீஸ் கேப்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன பண்றோம் அப்படின்னா வந்து சில நம்பர்ஸை மட்டும் மாத்திட்டு அதே க்வெஸ்சனை ரிப்பீட்டடா கேட்கலாம். சரிங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த விஷயம். ஸோ ஆப்ஷன் இருக்குது அண்டர் லாங்குவேஜ் இருக்கேன். ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டையும் கிட்டத்தட்ட 40 days, 30 to 40 days உள்ள வந்து இந்த ரெண்டையும் கம்ப்ளீட் பண்றத வந்து இது பண்ணுங்க. பிளஸ் இதோட வந்து கொஞ்சம் டெய்லி உணவு ஸ்பெண்ட் பண்ணி இந்த பொலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கோ இல்ல இயற்கை விஷயத்தை ஃபாலோ பண்ணும். சரியா, தென் அடுத்தது ஜெனரல் ஸ்டடிஸ் ஜெனரல் நாலேஜ். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் மூணு அப்படிக்கலாம். ஆன்சியன் பழங்கால இந்தியா, மீடிய இடைக்கால இந்தியா, மாடர்ன் இந்தியா. சரியா, இந்த ரெண்டு போர்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி போகணும் அப்படின்னா வந்து பெரும்பாலும் கலை கலாச்சாரம் பண்பாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது இதை கேள்வி எப்படி எப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், சிந்து சமூக மக்களும் இந்த கடவுளை வணங்கினாங்க, அவங்க வந்து இந்த பண்பாடை பின்பற்றிருந்தாங்க, அந்த மாதிரியான கேள்விகள் அடிக்கடி வரும். நிறைய இது குறிச்சுக்கிட்டு பலவளம் படிக்காம ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அது தொடர்பான விஷயங்களை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த ரெண்டுலையும் மீடியருக்கும் இந்த சேம் தான். இந்த கொரோனாத்துக்கு காலவரிசை அதை படிக்காதீங்க, அது ஒரு க்வெஸ்சன் வரலாம். அதுக்காண்டி நம்மளோட எனர்ஜியை வந்து டோன்ட் வேஸ்ட். சரியா, ஸோ அடுத்து மாடர்ன் இந்தியா அப்படிங்கிறது மிக முக்கியமான பகுதி. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியில் வந்து 10 questions வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 7 questions எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த மாடர்ன் இந்தியாவில் இருந்து மட்டும்தான் வருது. ஸோ இந்த மாடர்ன் இந்தியாவுக்கு அப்புறம் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா சோசியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சு ராஜராஜமோகன்ல இருந்து ஆரம்பிச்சு 9th book, 6 to 10th book, plus 11th and 12th. இதுல எதெல்லாம் சிலபஸ்ல கிடையாது அப்படின்னா 9th book உள்ள வேல்யூ ஹிஸ்டரியும் 12th book ல ஹாஃப் போர்ஷனுக்கு அப்புறம் கூடிய வேல்யூ ஹிஸ்டரியும் கிடையாது.
பிளஸ் அடிஷனலா அரிகன் ஆர் லூசட் ஆர் மனோரமா இயர்புக் இந்த புக்கை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து க்வெஸ்சன் கேக்குறாங்க, லோக்கல் வந்து இந்த நகரத்துல இருந்துச்சு, இந்த நதிக்கரில் இருந்துச்சு, இந்த மாதிரியான சில அடிப்படையான கூடுதலான தகவல் எங்க இருக்கு அப்படின்னா வந்து அந்த புக்ல இருந்து இருக்கு. சோ அதை படிச்சிட்டீங்கன்னா பண்ணுங்க. சோ புக்கை படம் இப்படிதான் வரணும் சொல்றேன். ஒரு சப்ஜெக்ட் புக்கை பண்றீங்கன்னா இப்படி பண்ணுங்க. சப்போஸ் டான்ஸ் இந்தியா படிக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் சிக்ஸ்த்ல இருக்கு. சோ சிக்ஸ்த்ல உள்ள சிந்து சமூக நாகரிகம் படிக்கிறீங்க, அடுத்து எங்க இருக்கு லெவன்த்ல சிந்து சமூக நாகரிகம், லெவன்த் சிந்து சமூக நாகரிகம் படிச்சுட்டு தென் யூ கோ அரிகண்டா டியூஷன். இதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். சப்போஸ் ஸ்டடிங் சயின்ஸ் பிசிக்ஸ் படிக்கிறீங்க, மெஷர்மெண்ட் படிக்கிறீங்கன்னா சிக்ஸ்த் உள்ள மெஷர்மெண்ட் படிங்க, செவன்த் உள்ள மெஷர்மெண்ட் படிங்க, எயிட் உள்ள மெஷர்மெண்ட் படிங்க. ஏன் அப்படின்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு கண்டினியூட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஸ்டடி டைம் அப்படிங்கிறது வந்து கம்மியாகும், அண்ட் யூ வில் கெட் இட் கிளியர் கிளாரிட்டி ஆன் த பர்டிகுலர் சப்ஜெக்ட். ஸோ இந்த ஆர்டர்ல எல்லா சப்ஜெக்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ண பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு டாபிக் இன்னொரு டாபிக்கோட மிங்கில் ஆகுதா, தொடர்பு இருக்கா, அப்படிங்கிற ஒரு தொடர்பு படுத்தி படிங்க சரியா. இது வந்து ஹிஸ்டரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டியை பொறுத்தவரை வருது சரியா. இந்த க்வெஸ்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து முக்கியமா நான் நாலு பார்த்தா சொல்லுவாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் சரியா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஆக்ட்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ஹிஸ்டரி இல்ல பிரசிடென்ட் பத்தி இந்த மூணு குரானாஜிக்கல் ஆர்டர். சோ இந்த நாலு தலைப்புல நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க, கிளாஸ் பண்ணி புதுவாக கேள்வி வருது. இதுக்கான சோர்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பாத்தீங்க அப்படின்னா வந்து சிக்ஸ் டு டுவெல்த் சிவிக்ஸ் பகுதி, ஆறுல இருந்து பத்து வரை உள்ள குடிமையில் பகுதி பாருங்க, தென் டுவெல்த் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பன்னெண்டாவது வகுப்பு அரசியல் புக்கு பாருங்க, அடிஷனலா அரிகன் ஆர் லூசன்ஸ் இந்த ரெண்டே நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் மோர் தென் எனஃப் டு இது. அதுக்கப்புறம் பாக்கியாவுடைய புத்தகம் சில பேர் லட்சுமி தான் படிக்க சொல்லுவாங்க, சொல்றவங்களே படிப்பாங்கன்னு தெரியாது. சோ அந்த மாதிரி நிறைய பெரிய புக் எல்லாம் போகாதீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மினிமம் ஒன் ஆர் டூ சோர்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய புக் படிக்காதீங்க, அது உங்க டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். வருது இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் வெளியே போயிருக்காங்க, என்ன இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து சமீபத்தில் ரிப்போர்ட்டை கொடுத்து இந்த ரிப்போர்ட் படி இதோட கன்சம்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னன்னா எக்ஸப்ஷன், அந்த ஒன்று காட்டி நிறைய பேர் ரெஃபர் பண்ணி படிச்சுட்டு கூடாது. ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷன் சொல்லி பார்க்கும்போது என்ன அப்படின்னா வந்து சிக்ஸ் டு டென்த்ல உள்ள எக்கனாமிக் போர்ஷன், லெவன்த் அண்ட் டுவெல்த், லெவன்த் அண்ட் டுவெல்த்ல வந்து டூ டு லெசன் நம்பர் டூல இருந்து லெவன் வரை நைன் வரைக்கும் மட்டும் படிங்க சரியா. டுவெல்த்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ரெண்டே சாப்டர் மானிட்ரி பாலிசி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி இந்த ரெண்டு விஷயங்கள். அதுக்கப்புறம் எக்கனாமிக் இந்த பேங்கிங் கொஸ்டின் வருது, பேங்கிங் ரிலேட்டட் கொஸ்டின், அதுல மட்டும்தான் என்னன்னா கான்செப்ட் இருக்கு இல்லையா அது ரிலேட்டட் கொஸ்டின், பேங்க் ரேட்னா என்ன, ரெப்போ ரேட்னா இந்த மாதிரி எனக்கு கேள்வி. பிளஸ் இந்த அரிகண்டே படிச்சிங்கன்னா எக்கனாமில ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா மார்க் எடுக்கலாம் சரியா. இதுதான் எக்கனாமி. தென் அடுத்து பாத்தீங்கன்னா ஜாக்ரஃபி, ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் என்ன வருது அப்படின்னா வந்து சிக்ஸ் டு டென்த் ஸ்கூல் புக் இதுவே போகும் சரியா. இதுக்கு மேலே எந்த விதமான புக்கு படிக்காதீங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அரிகண்டோ லூசண்டோ ரெஃபர் பண்ணுங்க. அதுவும் எதுக்கு அப்படின்னா வந்து பர்டிகுலரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போர்ட்ஸ் இந்த தொடர்பான விஷயம் எனர்ஜி இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் படிக்க அதாவது பார்த்தீங்கன்னா கேட்கலாம் இந்த ஏர்போர்ட் இந்த ஸ்டேட்ல இருக்கு, இந்த ஸ்டேடியம் இந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு அதெல்லாம் வந்து ஜாக்ரபிக்கில தான் வருது. அதுக்கப்புறம் இன்னும் பிசிக்கல் ஜாக்ரபி, இந்தியன் ஜாக்ரபி, பிசிக்கல் ஜாக்ரபில இருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வருது, இந்தியன் ஜாக்ரபில இருந்து அதிகமான கேள்வி வருது. இந்த பிசிக்கல் ஜாக்ரபியை பொறுத்த வரைக்கும் நீங்க செவன்த் புக் படிச்சிட்டீங்க அப்படின்னா கிளியரா இருக்கும். தயவு செய்து செவன்த் புக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, ஏன்னா எல்லா விதமான கேள்விகள் இருந்தா அப்படின்னா வந்து பிசிக்கல் ஜாக்ரபியை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் வருது. ஸோ இதுதான் சோர்ஸ் இதை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் நான் செப்பரேட்டாக சொல்றேன் சரியா. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுங்க, அதுதான் நம்மளுடைய வெற்றி எவ்வளவு தீர்மானிக்கிறது. நம்ம ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்திருந்தா தமிழ்லேயே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்திருந்தா கூட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒன்று போடலாம், நல்லா படித்தவன் படிக்காதான்
எல்லாருக்கும் ஒண்ணுதான் சரியா. சோ நான் எப்படி ப்ரூவ் பண்றது, கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த என்ன சோர்ஸ் ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது சரியா. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் டெய்லி நீங்க பேவ் பண்ணிருக்கணும் ஃபர்ஸ்ட் சரியா. இதை பொறுத்த வரைக்கும் தினமணி ஆர் இந்து இந்த மாதிரி ஏதாவது நீங்க ஒரு பேப்பர் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு மந்த்லி மேக்சின் இப்போ பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய மேக்சின்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்க, வேண்டாம் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எதுவும் பிடிச்சது. அதுக்கப்புறம் ayachami.com அப்படிங்கிற வெப்சைட்ல நான் அப்டேட் பண்றேன், தென் டிஎன்பிசி போர்ட்டல் அதிலே அப்டேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மனநா கரண்ட் அஃபேர்ஸ் இதுல ஏதாவது ஒன்னும் படிங்க, எல்லாத்தையும் படிக்காதீங்க. ஏன் அப்படின்னா வந்து எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான், எல்லாரும் ஒரே இடத்துல தான் எடுக்கிறோம், ஒரே மாதிரி தான் கொடுக்குறோம். ஏதாவது ஒன்றும் ஃபாலோ பண்ணுங்க டக்ஸ் என்ன தாண்டி வந்து நிறைய படிக்கணும், நான் 15 அடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன் அப்படின்னா வந்து அந்த கேள்வியுடைய தன்மையும் அப்படிதான் இருக்குது. யாருமே கரெக்டாக பேசுறது நான் 15 எடுத்துன்னு சொல்லவே முடியாது. ஸோ த சோர்சஸ் வந்து நீங்களும் வச்சுக்கோங்க, இல்லை நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணி டைம் வேஸ்ட் எனர்ஜி வேஸ்ட் சரியா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஏன் சொல்றேன்னா, நான் பெரும்பாலும் பேப்பரை ஃபாலோ பண்ண சொல்றேன் இல்லை இந்த மாதிரி மேக்ஸ் பண்ண சொல்றேன்னா இதுதான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சமமாக கிடைக்கக்கூடியது. இப்போ நீங்கள் சிட்டியில் இருப்பா நீங்கள் நெட் யூஸ் பண்ணலாம், இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த 40 ஒரு நபர் எழுதுவார், ஸோ அவருக்கு நெட் யூஸ் பண்ண தெரியுமா அப்படிங்கிற சந்தேகம் தான். ஸோ இப்போ ரெண்டு பேருக்கு இப்போ என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து நியூஸ் பேப்பர் தான் இருக்கு. ஸோ அப்போ அதுல இருந்தால் கொஸ்டின் இருக்கும், அதுவும் குறிப்பாக இதெல்லாம் மக்களிடம் அதிகமாக பேசப்பட்டதோ அதை பற்றின கேள்வி தான் இருக்கும், அதிகமாக நீங்கள் விவாதப்பட்டதோ. ஸோ அதான் விஷயம் சரிங்களா. ஸோ நீங்கள் என்னுடைய வெப்சைட் பாருங்க தலைமை பங்கு வகித்தவர் வந்து யாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்வி இருக்காங்க. இதை யாரும் படிக்கிறதில்ல, இதை படிக்காததுனால என்ன பண்றீங்கன்னா யூ ஆர் லேக்கிங் 5-10 க்வெஸ்சன்ஸ். ஸோ அதுல கவனமாயிருங்க, இந்த ரெண்டையும் படிக்காம சேர்த்து படிங்க. முடிஞ்ச வரைக்கும் எப்பெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கணும் அவருடைய படிங்க. பாத்தீங்க அப்படின்னா வந்து சுவாமி சுரு பண்ண அவார்டு கொடுத்தாங்கன்னு என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து ஒரு சர்வதேச தினம் கொண்டாடுறாங்க, எப்ப தந்து கொண்டாடுறாங்க, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு தகவல் அவருடைய பேக்ரவுண்ட் பின்புலத்தை பாருங்க. பன்னெண்டு ஜிகேக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேருவோட பிறந்தாலும் நேரு வந்துச்சு. ஸோ குழந்தைய குடும்பம் பண்ணுறோம், அப்போ நேரு என்னென்ன புக்கெலாம் எழுதியிருக்காரு, இந்த மாதிரி சில அடிப்படை தவிர பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே. தென் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் சயின்ஸ். ஜெனரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா, இந்த இது வந்து ரொம்ப வாஸ்டாக இருக்குது, வேல்யூவாக இருக்குது, இந்த காலகட்டத்தில் படிக்க முடியுமா, நான் வந்து ஆர்ட்ஸ் குரூப்பு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ப்ராப்பராக நீங்கள் 6th-10th புக்கை முறையாக படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். கெமிஸ்ட்ரியை தவிர்த்து இந்த எல்லாமே புரிஞ்சுக்கலாம் சரியா இருக்க. சயின்ஸை பொறுத்த நம்ம மூணாக புரிஞ்சுக்கலாம் சரியா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பாட்டனி அண்ட் சுவாலஜி. பிசிக்ஸ்ல இருந்து 3 க்வெஸ்சன் வரலாம், கெமிஸ்ட்ரியில இருந்து ஒரு 3-4 க்வெஸ்சன் வரலாம், தென் ரிமைனிங் 8 க்வெஸ்சன் கிட்ட இந்த இந்த வரலாம் சரியா. ஸோ பிசிக்ஸை பொறுத்தவரை க்வெஸ்சன்ஸ் எப்படி ஃப்ரேம் ஆகுதுன்னா பெரும்பாலும் அப்ளிகேஷன் ஒரு இடத்துல, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு லா இருக்குன்னா அந்த லாவுடைய அப்ளிகேஷன், சப்போஸ் இப்போ நியூட்டன் டேரலா இருக்குன்னா அது எங்கே யூஸ் ஆகுது, ராக்கெட் லான்ச்சிங்கில் யூஸ் ஆகுது. பாஸ்கலா இருக்குன்னா ஹைட்ராலிக் பிரேக்ஸ் யூஸ் ஆகுது, அதாவது பார்த்தீங்கன்னா பஸ்கல் பிரேக் அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பெரும்பாலும் ஜென்ரல் லாஸுடைய அப்ளிகேஷன் கேட்குறாங்க. ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணுங்க, அதாவது ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் மார்க் எடுக்க முடியாது. தென் கெமிஸ்ட்ரி, கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 3 டாபிக் தான் என்ன அப்படின்னா வந்து ஆசிட் பேசஸ் சால்ட் அமிலம் காரம் உப்பு, அது ஒரு டாபிக். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், ஆக்சிஜனேட்டர் மற்றும் ஆக்சிஜன் ஒடுக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ் இன்ஃபெக்டிசைட்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அமிலம் சாரி உரங்கள் கனிமங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இதுல இருந்து அதிகமான கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த 3 ஏரியாவை பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அவங்களால வந்து ஸ்கோர் பண்ண முடியும். பாட்னி சாலேஜை பொறுத்தவரைக்கும் 6-10 கம்பல்சரியாக படிங்க, எதையும் மிஸ் பண்ணாதீங்க. படிச்சீங்கன்னா 8 5-6 அந்த முடியும், 2 லெவன்த் டுவெல்த் தான் இருக்கும் சொல்லலாம். சில பேர் சார் 10th குவாலிஃபிகேஷன் 11th-12th போகணும்னா கேட்குறாங்க, அதெல்லாம் யாருமே சொல்ல முடியாது. நீங்கள் புக்கை எடுத்து புக்கை கொஷின் அப்புறம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான தெரியும். சார் 11th-12th பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் படிக்க வேண்டாம். ரெஃபர் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஹியூமன் சிஸ்டம்,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் அப்படின்னா சிலபஸ் இருக்கு, டென்த் புக்கை பொறுத்தவரைக்கும் பிளட் அண்ட் பிளட் சர்க்குலேஷனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி எல்லாரும் அப்படின்னா நீங்கள் டுவெல்த் காலேஜ் போகணும். ஸோ இதெல்லாம் சிலபஸோட ரிலேட் பண்ணி லெவன்த் அண்ட் டுவெல்த் படிங்க. ஸோ இதுதான் வந்து சயின்ஸ்க்கான விஷயம். அதுக்கப்புறம் சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்கூலுக்கு பைசா போகாதீங்க, டாபிக் வைஸா சப்ஜெக்ட் வைஸா போகணும். ஃபிசிக்ஸ் படிச்சீங்கன்னா 6 physics, 7 physics, 8 physics இந்த மாதிரி இதில் போகணும். நல்ல சயின்ஸ். ஓகே, நான் இதெல்லாம் பண்ணாலும் வந்து நான் என்ன தவறு பண்றேன் சரியா, அப்புறம் ஏன் நான் ஃபெயிலியர் ஆகிறேன், நான் என்ன அவாய்ட் பண்ணேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாது. ஏன் அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் வந்து வெறும் 5000 posts, 10000 posts தான் போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து என்னால் வந்து எப்படி இதை கிளியர் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த கூட்டத்தை பார்த்து வந்து பயப்படாதீங்க சரியா. ஏன் அப்படின்னா இந்த ரியல் காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி. ஒரு 10000 பேர் வந்து 1,10,000 பேர்ல உண்மையாக ப்ரிப்பேர் பண்ண முடியும் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் 10% தான் இருக்கும். ஒரு 5,000 to 20,000 50,000 நபர்கள் மட்டும்தான் இருக்காங்க சரியா. அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண முடியும் எல்லாத்தையும் நீங்க பாருங்க. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் சொன்னாங்க அப்ளை பண்ணேன் இல்லை அப்படினாலும் எனக்கு வேற ஃபாரின் ட்ரை பண்றேன் ஸோ அதாவது இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணேன். இந்த மாதிரியான சில பேர் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்றது கணக்கில் இல்லாத ஒரு நபர்கள். ரியல் காம்படிஷன் அப்படிங்கிறது வெறும் 20 to 50,000 பீப்புள் மட்டும்தான். அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது ஒரே ஒரு போஸ்ட் மட்டும்தான். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளால கிடைக்க முடியும் அப்படிங்கிறது உங்க மேல நம்பிக்கை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து நோ ப்ராப்பர் பிளானிங், எந்த விதமான திட்டமும் இல்லை. அதாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து டெய்லி சப்ஜெக்ட் படிக்கிறது, அதுக்கப்புறம் 5 நாள் அதே சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறது, அதுக்கப்புறம் டச் இல்லாமல் படிக்கலாம் என்ன அப்படின்னா வந்து மறந்து போயிடும். இப்படி 3 months ஏதோ புக் எடுத்து வச்சுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் என்ன குறிப்பிட்ட சப்ஜெக்ட் மட்டும் படிக்கிறது, ரிப்பீட்டிங் சேம் சப்ஜெக்ட். பாத்தீங்கன்னா நிறைய பேர் பொலிட்டியை மட்டும் திரும்ப படிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா அது ஈஸியா இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு சப்ஜெக்ட் படிச்சிட்டீங்கன்னா வேற சப்ஜெக்ட் வந்து போங்க. அதுக்கப்புறம் என்னன்னா எதுலாம் ரொம்ப சப்ஜெக்ட் சாரி உங்களுக்கு குறைவா இருக்கோ அந்த சப்ஜெக்ட் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்க படிக்கணும். தென் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய மேக்சிமம் சோர்ஸ் வந்து யூஸ் பண்றது. அதாவது வந்து ஒரு நான் சொன்ன புக் லிஸ்ட் ஃபாலோ பண்ணாலே போதும் இல்ல அந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் இருக்கும் அந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் வாங்குறது இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் வாங்குறது இந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரூமெண்ட்டையும் வாங்கிட்டு கிடைச்ச இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட்லயும் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெட்டீரியல் இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதே கிடையாது, எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்து தான் வருது. ஸோ அதனால என்னன்னா மேக்ஸிமம் ஒரு சப்ஜெக்ட் வந்து மினிமம் 1 or 2 books வச்சுக்கோங்க சரியா. ஸோ மினிமம் ரிசோர்ஸ் யூஸ், மினிமம் ரிசோர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து சில்லி மிஸ்டேக், சில்லற தவறு பண்றதா என்ன எக்ஸாமினேஷன்ல போயிட்டு இந்த ஷேடிங்ல தப்பா ஆன்சர் பண்றது இல்லை கேள்வியை சரியாக புரிஞ்சுக்கிடாமல் ஆன்சர் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தப்பு பண்ணுறீங்களா. ஸோ இதெல்லாம் நான் எப்படி அவாய்ட் பண்ணணும், சரி நான் சில்லி மிஸ்டேக் பண்ணுறேன் அப்புறம் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த எக்ஸாமினேஷனை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுறது. சார் 90 days இருக்கிறேன் போதுமா, இட்ஸ் எனஃப். ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணி படித்தீங்க அப்படின்னா இது. அதுக்கப்புறம் இந்த ஆர்டரில் படிங்க, லாங்குவேஜ் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் என்ன சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லை அப்படின்னா வந்து இதில் இருந்து அதிகமான கேள்வி வருதோ அதை நான் ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய மாதிரி ஷுட் ப்ரிப்பேர். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா வந்து பெரும்பாலும் நெகட்டிவ் பீப்புள் இருக்காங்க அவங்களோட தள்ளி வைங்க. அவங்க எப்பவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இந்த எக்ஸாமினேஷன் காசு கொடுத்து தான் வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து தான் படிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ப்ராப்பர் கைடன்ஸு ப்ராப்பராக சோர்ஸை ஃபாலோ பண்ணி படித்தோம் அப்படின்னாலே நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியும். தென் என்ன அப்படின்னா வந்து டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். என்ன அப்படின்னா வந்து என்ன சப்ஜெக்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, ஏதாவது மார்க்கெட்டில் கைடு கிடச்சுன்னா வாங்கி ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. ஏன் அப்படின்னா வந்து அதில் என்ன சப்ஜெக்ட் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியும். அப்படி தெரியும் போது அந்த சப்ஜெக்ட் நான் பர்டிகுலராக முக்கியத்துவம் கொடுத்து படித்தேன் அப்படின்னா நம்மளால் அதில் வந்து மார்க் எடுக்க முடியும். ஸோ இதுதான் பொதுவான விஷயங்கள் இந்த விஏஓ அண்ட் இந்த குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணக்கூடிய வழிமுறை அப்படிங்கிறது வந்து இதுதான். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐஏஎஸ் மணி சார்பா நாங்கள் இந்த குரூப் 4 TNP சொல்றவா நிறைய வீடியோ வந்து தொடர்ந்து போட இருக்கிறோம். குறிப்பா சிலபஸை பேச வச்சு படிங்க, சிலபஸ் வீடியோ அப்டேட். தேங்க்யூ.